சென்னையில் மிக பிரபலமான நம்பிக்கை சிகா சமூக நல அமைப்பு சார்பாக 20வது மரம் நடும் நிகழ்ச்சி சென்னை வியாசர்பாடியில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் நடைபெற்றது. இதில் நம்பிக்கை சிகா சமூக நல அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவரும் சமூக புரட்சியாளர் திரு டி தூயவன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வியாசர்பாடி 46வது மாமன்ற உறுப்பினர் திருமதி சி ஆனந்தி அவர்கள் கலந்து கொண்டு பேஸ் மாணவர்களுக்கு நம்பிக்கை சிகா பசுமை புரட்சியாளர் என்ற விருதை வழங்கினார். பின்பு மரம் நட்டினார். கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இலவச மரக்கன்று வழங்கப்பட்டது. நம்பிக்கை சிகா சமூக நல அமைப்பு தொடங்கி குறுகிய காலத்தில் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பல உதவிகள் தொண்டுகள் செய்து 300க்கும் மேற்பட்ட மரங்களும் 200க்கும் மேற்பட்ட மரக்கிளைகளும் நட்டு அதை பராமரிப்பு செய்து இன்று சென்னையில் மிக பிரபலமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல தொண்டு அமைப்பு நிறுவனரும் மற்றும் பல அமைப்பு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு திரு டி தூயவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். மாணவர்கள் மிக உற்சாகமாக மரங்களை நட்டினார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை சிகா சமூக அமைப்பின் சார்பாக இன்று தென்பாஸ்கோ பேர் பெற்ற மையத்தில் மரங்கள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வியாசர்பாடி 46வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி சி ஆனந்தி அவர்கள் வருகை புரிந்து மரங்களை நட்டு மற்றும் நம்பிக்கை சிகா பசுமை புரட்சியாளர் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பல்வேறு தொண்டு அமைப்புகளை சேர்ந்த தொண்டு அமைப்பின் நிறுவனர்களும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் மிக சிறப்பு என்னவென்றால், தொடர்ந்து மரங்களை பராமரித்து வரும் பேஸ் அமைப்பு மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் மரங்கள் நடப்பட்டன. இம்மரங்களை மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக நட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் அமைப்பை சார்ந்த இது 20வது மரம் நடும் நிகழ்ச்சியாகும். மேலும் நாங்கள் வடசென்னை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மரங்கள் நட்டு தொடர்ந்து பராமரித்து வருகின்றோம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மரங்களும் 200க்கும் மேற்பட்ட மரக்கிளைகளும் நாங்கள் கொடுத்து வருகின்றோம். இது எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மரக்கட்டு வந்து எது சார் டெய்லி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். இன்று காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பமாயுதல் என்பது உலக அறிந்த நிகழ்ச்சி. ஸோ இன்று இருக்க மாணவர்கள் யார் குறைவென்றால், மரங்களை நட்டு பராமரிப்பவர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். அதை நிவர்த்தி செய்யும் காரணமாக எங்கள் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து மரங்களை நட்டு வெப்பமயமாகுதல் என்பதை தடுக்கும் ஒரு நிகழ்வாகவும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவை நினைவாக்கும் ஒரு நிகழ்வாகவும் எங்களுடைய நம்பிக்கை சிகா அமைப்பு தொடர்ந்து மரங்களை நட்டு பராமரித்து வருகிறது.